ஆர் எஸ் பாரதி கைதை கண்டித்து சென்னை காவல் ஆணையரகம் முன்பு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தியிடம் கேட்கலாம். செம்பருத்தி, திமுக தரப்பில் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக வணக்கம் ராஜலட்சுமி. தேனாம்பேட்டையில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் திமுகவின் அமைப்பு செயலாளருமான எம்பியுமான ஆளந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. அதாவது அந்த நிகழ்ச்சியின் பொழுது சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவரை பற்றி இழிவாக பேசியதாகவும், ஏற்கனவே நீதிபதிகளாக இருக்கக்கூடிய தாழ்த்த குல சமூகத்தில் இருப்பவர்களை ஒரு நீதிபதியாக இருப்பதற்கு காரணமே முன்னாள் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் என்றும், அவர்கள் போட்ட பிச்சையில் தான் தாழ்த்த குலத்தப்பட்டோர் தற்போது நீதிபதிகளாக இருப்பதாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆதித்தமிழர் மக்கள் கட்சியை சார்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதன் பேரில் தான் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட இரண்டு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதன் பிறகு இந்த வழக்கு பின்னர் மத்திய குற்றப்பிரிவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த வழக்கை விசாரித்த உடனடியாக போலீஸ் ஆய்வாளர்கள் தற்பொழுது இன்று காலை சரியாக 5:30 மணி அளவில் ஆலந்தூரில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி அவரது இல்லத்தில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த கைதை கண்டித்து தற்பொழுது உடனடியாக அவரை இந்த எழும்பூரில் உள்ள அமைச்சர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த உடனடியாக திமுகவினர் தற்போது இந்த கமிஷனர் அலுவலகம் முன்பு குவிந்திருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக தகவல் அறிந்து வந்த நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, அதே போல எம்எல்ஏக்கள் பார்த்தோம் என்றால் தாமு அன்பரசன், மாதவரம் சுதர்சன், தாயகம் ரவி உள்ளிட்ட பலரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக கைது செய்த ஆர் எஸ் பாரதி அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும், அவதூறாக இந்த வழக்கை அவர் மீது போட்டிருக்கிறார்கள் என்றும், கொரோனா காலகட்டத்தில் இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மிக தவறான ஒரு விஷயம் என்றும் ஒரு கோஷங்களை எழுப்பி இது மாதிரியான இந்த போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளும் தான் நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது நம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியிலேயே தெரிகிறது, இன்னும் சற்று நேரத்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை முழு உடல் பரிசோதனையானது செய்யப்பட இருக்கிறது. அதாவது ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி கொரோனா காலகட்டத்தில் அவர் தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும், அதற்காக தற்பொழுது அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரது உடல்நிலையானது பரிசோதனை செய்த பிறகு அவருக்கு உடல்நிலை எப்படி இருப்பது என்பது பார்த்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவரது அவரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யலாமா அல்லது அவருக்கு மருத்துவ உதவி எதுவும் தேவைப்படுகிறதா என்பது குறித்தும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ராஜலட்சுமி.